1982 ஏப்ரல் 26th அன்னைக்கு ஊபம் கோன் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் போலீஸ் ஆஃபீஸர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அங்கே போன அவர் அந்த சண்டை போட்ட கோவத்தில் 56 பேரை சுட்டும் கொண்டுடுறாரு. 56 பேரை சுட்டு கொள்ற அளவுக்கு அவங்களுக்குள்ளே என்ன ஆர்குமெண்ட் போயிருக்கும் அப்படிங்கிறத போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அப்படி என்ன ரீசன்காக அவர் அவங்களெல்லாம் சுட்டு கொண்டிருப்பாங்க? சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு பிளாக் மிஸ்டரி. ஊபம் கோன் சவுத் கொரியாவில் 1955 February 24 அன்னைக்கு புஷன் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. 1978 வரைக்கும் சவுத் கொரியா கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருந்த இவர் 1980 டிசம்பரில் நேஷனல் போலீஸ்னால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அங்கிருந்து 1981 டிசம்பரில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. 1982 April 26 அன்னைக்கு ஊவோட லிவிங் டுகெதர் கேர்ள் ஃப்ரெண்டான சன்மல் சூனுக்கும் ஊக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம், அதாவது சண்டை நடக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு ஊக்கு டியூட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்ட கோவத்திலேயே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அவர் டைரெக்டாக வெப்பன்ஸும் கன்னும் இருக்கிற ஆர்மரி ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு நிறையா விஸ்கியும் குடிச்சிடுறாரு. நைட்டு ஒரு 7.5 மணி அளவில் ஊ திரும்பவும் அவரோட வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் அடித்து உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அடித்து அவளோட மூக்கிலேருந்து ரத்தம் வர வச்சிடுறாரு. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஊ அங்கே யாருமே இல்லை, எல்லோரும் மீட்டிங் போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. டைரெக்டாக அங்கே இருக்கிற ஆர்மரி ரூம், அதாவது வெப்பன்ஸ்லாம் இருக்கிற ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் 2 M2 கேர்பிரைன்ஸ் கன் எடுத்துக்கிறாரு. அது கூடவே 180 rounds ஆமோஸையும் எடுத்துக்கிறாரு. இது கூடவே 7 grenades எடுத்துக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த அவர் கரெக்டாக 9:30 அவரோட ஃபஸ்ட்டு விக்டமை சுட்டு கொள்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாரு. அங்கே போய் ஒரு 3 ஃபோன் ஆப்ரேட்டர்ஸை கொண்டுட்டு அங்கே இருக்கிற டெலிஃபோன் லைன்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுடுறாரு. அங்கேருந்து டைரெக்டாக ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறவங்க எல்லாத்தையும் சுடுறாரு. அதே மாதிரி ஒரு குண்டு எடுத்து போடுறாரு. அங்கே ஒரு 6 பேரை கொன்னதுக்கப்புறமா அடுத்த வேலைக்கு தயாராகிறாரு. நைட்டு 10:30 மணிக்கு 18 வயசு பையனான கிம் ஜூ டாங் அப்படிங்கிற ஒரு பையனை பிணை கைதியாக ஊ பிடிச்சிக்கிறாரு. அங்கேருந்து உன்கி ரி அப்படிங்கிற இடத்துக்கு அவனையும் கூட்டிகிட்டே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு க்ரோசரி ஷாப்குள்ளே நுழையிறாங்க. அங்கே போயிட்டு அந்த 18 வயசு பையன்கிட்ட ஊ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதே மாதிரி அவனும் போய் ஷாப் ஓனர்கிட்ட கேட்குறான், அவரும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஊ கேட்டது கிடைச்ச உடனே அந்த 18 வயசு பையனை கொன்னுறான். அதே மாதிரி அந்த ஷாப் ஓனரையும் அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ஷாப் ஓனர் காலில் ஒரு சின்ன காயத்தோடு தப்பிச்சுக்கிறாரு. ஆனால் அந்த ஷாப் ஓனரோட பொண்ணு பையன் ஒய்ஃப்னு யாரையுமே ஊ விட்டு வைக்கலை, எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுடுறான். அந்த க்ரோசரி ஷாப்பில் 18 பேர்த்த சுட்டு கொண்டதுக்கப்புறமா அவனோட நெக்ஸ்ட்டு கொலைக்காக பியாங்சான் நீ அப்படிங்கிற இடத்துக்கு ஊ போகிறான். அங்கே போனதுமே யாருமே தெரியாத ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு 4 பேர்த்த பெட்டிலேயே சுட்டு போட்டுடுறான். அந்த வீட்டோட ஓனர் ஏதோ துப்பாக்கி சத்தம்லாம் கேட்டதுக்கப்புறமா வெளியே வராரு. அங்கே ஊ நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆல்ரெடி ஒரு பொய்யை உருவாக்கி வச்சுருந்த ஊ, நார்த் கொரியாவிலேருந்து ஏஜென்ட்ஸ்லாம் சவுத் கொரியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துச்சு, அதுக்காக தான் என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இந்த பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பின ஹவுஸ் ஓனர் ஊவை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாரு. அங்கே டின்னர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் இருந்த ஒரு கெஸ்ட்டு சும்மா இல்லாமல், உங்கள் கையில் இருக்கிற கன்னெல்லாம் பார்த்தா உண்மையானது மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் ஊ அந்த வீட்டுக்கு போன வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. அங்கே 12 பேரையும் ஊ சுட்டு கொண்டுடுறாரு. அதே தெருவில் இருக்கிற வேற 8 பேரையும் ஊ கொண்டுடுறாரு. அங்கே மொத்தமாக ஒரு 24 பேரை கொன்னதுக்கப்புறமா ஊ வெளியே வராரு. அதுக்குள்ளே இந்த பக்கம் 37 பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீமும் உருவாயிருது ஊவை பிடிக்கிறதுக்காக. ஊக்கிட்டையும் துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் முடிஞ்சு போயிடுறதுனால அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்ணை வீட்டுக்குள்ளே போயிடுறான். அங்கேயும் போய் ஒரு பொய் சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பிணை கைதியாக பிடிச்சு வச்சிடுறான். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா போலீஸ்க்கு அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவனை ரவுண்டப் பண்ணிடுறாங்க. நம்ம போலீஸ்கிட்ட மாட்ட போகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. அதனால ஒரு கிரனேட் எடுத்து அவனே அவனோட உடம்புக்குள்ளே போட்டு அவனே அவனை வெடிக்க வச்சுக்கிறான். அவன் கூடவே அந்த வீட்டில் இருந்த இன்னும் 3 பேரும்
இறந்து போயிடுறாங்க. மொத்தமா இந்த துப்பாக்கி சூட்டுல 56 பேரை கொன்றிருக்கான், 36 பேரை காயப்படுத்தி இருக்கான். அவன் இவ்வளோ கோபமானதுக்கான காரணம் என்ன? அந்த ஆர்குமெண்ட் தான். அப்படி எதனால அந்த ஆர்குமெண்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை நான் இப்போ சொல்கிறேன். அவன் செத்ததுக்கு அப்புறமா போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து தொடங்குறாங்க. எதனால அந்த ஆர்குமெண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன ரீசன் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னன்னா, April 26th ஆஃப்டர்நூன் அப்போ ஊ தூங்கிட்டு இருந்தான். அப்போ அவனோட நெஞ்சு மேலே ஒரு ஈ வந்து உட்காந்துச்சு. அதை துரத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அப்படி துரத்தும் போது அது அவனோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த கோபத்தினால தான் அவன் இந்த 56 பேரையும் சுட்டு கொண்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊ ரொம்பவே தாழ்வு மனப்பான்மை கொண்டவர் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுத்ததுனாலையும் அது எல்லாத்தையுமே ஊ பாதர் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனாலையும் தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இதோட இந்த கேஸ் முடிவுக்கு வந்துடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோ மற்றவங்கள போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலோ, கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை சந்தேகம் இருந்துச்சுனாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. And thanks for watching, guys. Thank you.